நீ எல்லாம் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. ஆமாங்க, நம்ம ஒவ்வொருத்தவங்க நெஞ்சுக்குள்ளாரையும் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் கடவுள்தான் முருகக்கடவுள். இன்றைய தினம் 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதத்தோட கிருத்திகை. இந்த நாளில் நம்ம முருகக்கடவுளை வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலான பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். இன்று மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கிய தீப வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதா நான் உங்கள் கூட இந்த பதிவில் பகிர்ந்துக்க போகிறேன். முருகக்கடவுளோட சிறப்பான தினங்கள், வார தினங்களான செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் திதி, முக்கியமான திதி சஷ்டி திதி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த 3 நாட்களிலுமே நீங்கள் அவருக்கு உகந்த தீப வழிபாடுகளை செய்யலாம். அதில் முதல் முக்கியத்துவம் பெறக்கூடியது இந்த வெற்றிலை தீப வழிபாடு. 6 வெற்றிலைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து ஒரு வெற்றிலை இன்னொரு வெற்றிலை மேலே படணும். இந்த தீபமானது அந்த 6 வெற்றிலையையும் தொடர மாதிரி நீங்கள் வைக்கணும். அதில் நெய்விட்டு அழகாக ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் முருகர் படத்திற்கு முன்பு இதை வைப்பது அப்படிங்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்தையோ சிலையையோ இன்றைய தினம் நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். சிலை இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கட்டை விரல் அளவுக்கு மேலே ஒரு சிலை இருக்குதுன்னா அது கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் ஆகம விதிப்படி என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதே மாதிரியான வழிபாட்டினை தான் நம்ம வீட்டில் செய்யணும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, 15 சென்டிமீட்டரில் இருக்குது, 17 சென்டிமீட்டரில் நான் ஒரு சிலை வாங்கியிருக்கிறேன், நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. நீங்கள் மண் சிலை வாங்கினா ஒன்றும் தவறு கிடையாது. இதே நீங்கள் பஞ்சலோகம் அல்லது பித்தளை அதை மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அதற்கு அபிஷேகம் நெய்வேத்தியம் அது எல்லாமே நீங்கள் தினந்தோறுமே செய்யணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான நில பிரச்சனை, சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கி அதில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றுங்க. நான் ஏற்கனவே 2 வருஷம் ஏற்றிருக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு தயவு செஞ்சு அதை கைவிட்டுடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு இதை தொடர்ந்து நம்பிக்கை விடாமல் ஏற்றிக்கிட்டே வாங்க. முருகன் நிச்சயமாக ஒரு நல்ல வழி உங்களுக்கு காட்டுவார். அதை மாதிரி உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்ளணுமா, திருமண தடை இருக்குதா, குழந்தை பிறப்பில் தடை இருக்குதா, எத்தனை பேருக்கு வந்து நான் கன்சீவ் ஆகிருக்கிறேன், எனக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக வந்திருக்குது அப்படின்ட்டு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி அந்த பதிவை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை படிக்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு வேலையில் ப்ரமோஷன் வேணும், நினைத்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும், நினைத்த காலேஜில் என் பையனுக்கு சீட்டு கிடைக்கணும், என்ட்ரன்ஸில் நிறைய மார்க் வாங்கணும், 10th 12th நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை முன்வைத்து நீங்கள் இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஏற்றலாம். ஆரோக்கியம் மேம்படணும் அதுக்கு நீங்கள் ஏற்றலாம். இல்லை இடம் வந்து நான் விற்கணும், இடம் வந்து ரொம்ப நாளாக விற்காமலே இருக்குது, வீட்டுக்கு வாடகை யாருமே வரமாட்டாங்க, வீட்டுக்கு வாடகை வரணும் யாராவது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். அதனால் முதன்மையான தீபம், சிறப்பான தீபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் தாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய தீபம் பாலாடை தீபம். நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டுவதற்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சஷ்டி விரதம் தாங்க முதன்மையான வழிபாடு. அதை தவிர முருகனுக்கு உரிய நாட்களில் இந்த பாலாடை தீபம் ஏற்றி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முருகக்கடவுளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாலாடை தீபத்தில் சில பேர் தீபம் ஏற்றுவாங்க, சில பேர் காய்ச்சின பாலை இந்த பாலாடையில் ஊற்றி அதை வந்து நெய்வேத்தியமாக முருகக்கடவுளுக்கு வைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தீப வழிபாடு தான் பார்க்க போகிறோம். இந்த தீப வழிபாடு நீங்கள் செய்யும்போது அவசியம் நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சின பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டம்ளரில் வச்சிடணும், அதுக்கப்புறம் கற்கண்டு கொஞ்சம் வச்சுக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த பால் கற்கண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஏழை குழந்தைகள், இல்லை பக்கத்தில் யாராவது குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தரலாம். இன்கேஸ் யாருமே அப்படி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க, கணவனும் மனைவியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள அதை வந்து பிரசாதமாக சாப்பிடலாம். இப்போது இந்த தீபம் ஏற்றும்போது இந்த தீபமானது முருகப்பெருமானை நோக்கி இருக்க வேண்டும், நம்மளை நோக்கி இருக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் தட்டில் வச்சு ஏற்றலாம், அல்லது வெற்றிலை மேலே கூட இதை வச்சு நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஏற்றலாங்க.
ஸோ இப்படி தான் நீங்கள் ஏற்றி வைக்கணும். இந்த தீபம் வந்து இந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் அது வந்து எரிஞ்சிட்ருக்கலாங்க, ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் இந்த தீபத்துக்கிட்ட அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை மனதார வேண்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை செய்யலாம், கிருத்திகை செய்யலாம், சஷ்டி திதியில் செய்யலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது நல்லது. இல்லை அவர் வெளியூர் ஏதாவது போயிருக்காருன்னா மனைவி மட்டும் கூட இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யலாங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் தீபம்ங்க. இதை மாதிரி ஒரு செங்கல் நம்மளுக்கு தேவை. அதை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு அந்த பூசை போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதற்கு மேலே நீங்கள் 1 வெற்றிலை வைத்து கூட இந்த தீபம் ஏற்றலாம், அல்லது 6 வெற்றிலை வைத்து இந்த தீபம் ஏற்றலாம். இந்த செங்கல் தீப வழிபாடு ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்ட முடியாமல் தவிக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து அந்த வீடு வந்து கட்ட முடியாது, அல்லது ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே பில்டிங் எழும்பாமல் அப்படியே இருக்கும், இல்லைனா பாதியிலே அந்த வீடு கட்டி அது அப்படியே நிற்கும், 1 வருஷமாக வேலையே எதுவுமே நடக்காது. அது பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு தடையாக இருக்கலாம். அதற்கு இந்த செங்கல் தீப வழிபாடை செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க. இதுவும் வந்து முருகக்கடவுளை வழிபடக்கூடிய சிறப்பான நாட்களில் நீங்கள் செய்யலாம். இந்த செங்கல் வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும், சும்மா பக்கத்தில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் கூடாது. அவங்க என்ன விலை கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இதை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இதை வந்து உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை ஹால்லையோ வச்சு ஏற்றலாம். அந்த நாட்களில் மட்டும் ஏற்றிட்டு இதை வந்து நீங்கள் பத்திரமா வேறு ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாங்க. நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த கல்லையும் சேர்த்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், அல்லது அந்த பூமி பூஜை போடுவாங்க இல்லையா, அப்போ வந்து ஈசானிய மூலையில் கல்லெல்லாம் வைப்பாங்க, அந்த கல்லுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமாக நம்முடைய அந்த வீடு கட்டக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப விரைவாக நடக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த செங்கல் தீப வழிபாடை வந்து தாராளமாக செய்யலாம். இப்போ நம்ம இந்த பதிவில் ஃபஸ்ட்டு வெற்றிலை தீபம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பாலாடை தீபம் பார்த்தோம், அதுக்கப்புறம் செங்கல் தீப வழிபாடு பார்த்துருக்குறோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற சகோதரிகள் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ வெற்றிலை வந்து எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, இப்போ நாங்கள் என்ன தீப வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகர் அப்படின்னாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றினாலே போதுங்க. அந்த ஸ்டார் கோலம், ஷடாட்சர கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் 2 ஒரு தட்டில் 2 அகல் தீபத்தில் நல்லா சுத்தமான நெய் விட்டு நீங்கள் ஏற்றினாலே போதும், முருகருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 நெய் தீபங்கள் சும்மாவே நீங்கள் ஏற்றினீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி மனமொத்த தம்பதிகளாக அவங்க வாழ்வாங்க. அந்த இரட்டை தீபம் அப்படின்னு சொல்கிறது கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சண்டையை நீக்கி ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அதற்காகவும் நீங்கள் அந்த தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.